ஓம் சாந்தி. 21/7/2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சதா குஷியில் இருங்கள். அப்போது சொர்க்க ராஜ்யத்தின் போதையை ஒருபோதும் மறக்க முடியாது. முதல் கேள்வி, தந்தை எந்த ஒரு அதிசயமான நாற்று நடுகிறார்? பதில், தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையான தேவதைகளாக ஆக்கிவிடுவது இந்த அதிசயமான நாற்றை தந்தை நடுகிறார். எந்த தர்மம் மறைந்து விட்டதோ அதனை ஸ்தாபனை செய்வதுதான் அதிசயம். இரண்டாவது கேள்வி, தந்தையின் சரித்திரம் என்ன? பதில், சாமர்த்தியமாக குழந்தைகளை சோழியிலிருந்து வைரம் போல் ஆக்குவதுதான் தந்தையின் சரித்திரமாகும். மற்றபடி கிருஷ்ணருக்கு எந்த சரித்திரமும் இல்லை, அவர் ஒரு சின்ன குழந்தை. இந்த முரளில பாபா, இப்போ ராக்கி பண்டிகை வரப்போகிறது. ஆகையில் நீங்கள் அந்த ராக்கி பண்டிகை முன்னிட்டு எல்லாருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும் அப்படின்றார். இது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய ரக்ஷா பந்தன் அப்படின்னு ஆரம்பித்து, தூய்மையாக்கக்கூடியவர் யார், எப்படி தூய்மையாக்குறார் அப்படின்னு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க அப்படின்றார். எதுவரை அவர் வரலையோ அதுவரை மனிதர்கள் தூய்மையாக முடியாதுன்றது நல்லா புரிய வைங்க. இந்த பூநூல் போடுறது, சீக்கியர்கள் வந்து வளையம் போட்டுக்கிறாங்க, இதெல்லாமே தூய்மையினுடைய அடையாளங்கள் தான். அதுபோல் நீங்கள் ராக்கியை அணிந்து நாங்கள் தூய்மையாக இருப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. பாபாவை நினைவு செய்யுங்க, அப்போது தூய்மை ஆயிடுவீங்கன்றது எல்லாருக்கும் புரிய வைங்க அப்படின்றார். மற்ற சங்கமங்கள் எல்லாம் பெருசாக எதுவும் நடக்காது. இப்போ சக்தியுகத்துக்கும் திரேதாயுகத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய சங்கம யுகத்தில் என்ன நடக்குது? ராஜ்யம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அவ்வளோதான். லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் மாறி ராம் சீதா ராஜ்யம் வருது, அவ்வளோதான். ஆனால் இந்த சங்கம யுகத்தில் தான், அதாவது கலியுகத்திற்கும் சத்தியுகத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய சங்கம யுகத்தில் தான் இந்த முழு தூய்மையற்ற உலகம் அழிய போகிறது. அனைத்து ஆத்மாக்களும் துக்கத்திலிருந்து விடுபட்டு சதா காலத்திற்கும் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கு போயிடுவாங்க. பாபா வழிகாட்டியாக வந்து இந்த சங்கம யுகத்தில் எல்லாரையுமே அழைச்சிட்டு போவார். பக்த மாலை தனி, ஞான மாலை தனி அப்படின்றார். பக்தியில் யார் எந்த பாவனையோடு யாருடைய பக்தி செய்கிறாங்களோ அந்த பாவனைக்கு நான் பலன் கொடுக்குறேன், அந்த பாவனையை பூர்த்தி செய்கிறதுக்கு நான் காட்சி காட்டுறேன் அப்படின்றார். அவ்வளோதான். ஆனால் அதை அவங்க என்ன நினச்சிட்றாங்க, நமக்கு பகவானே கிடைச்சிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுறாங்க. அது அவங்களுடைய சம்ஸ்காரம். ஆகையால் அந்த பக்தியினுடைய சம்ஸ்காரத்தை அவங்க கொண்டு போவாங்க, பிறகு பக்தியில் தான் அவங்க வருவாங்க அப்படின்றார். முரளியின் பாடல், இரவு பயணியே களைப்படையாதே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இந்த பாடல் இங்கு உருவாக்கப்பட்டதல்ல என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அதாவது இது பிரம்ம குமாரிஸ் உருவாக்கப்பட்ட பாடல் இல்லை. ஆனாலும் பாடலை கேட்கும் போது இது சரிதான், பாபா நம்முடைய கையை பிடித்து அழைத்து செல்கிறார் என்று புரிந்து கொள்கிறீர்கள். அதுபோல் இப்போது கார் இருள் சூழ்ந்திருக்கிறது, அடிமேல் அடி வாங்கி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு தந்தைதான் சொர்க்கத்தை, உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் என்று புத்தியும் சொல்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர், உண்மையான தந்தை. மற்றவர்களுக்கு நிச்சய புத்தி ஏற்படுத்துவதற்காக தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர் அல்லது ஹெவன்லி காட்ஃபாதர், அவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்று அவருடைய மகிமை செய்ய வேண்டும். அரைக்கல்பம் சுகம், அரைக்கல்பம் துக்கம். அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவணராஜ்யம்.
இப்போது நாம் மீண்டும் ஸ்ரீமத் படி நடந்து சொர்க்கத்தின் எஜமானராகி கொண்டிருக்கிறோம். இது மறப்பதற்கான விஷயம் அல்ல. ஆகையால் இன்று முயற்சிக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், மறக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்ரீமத் படி நடந்து மீண்டும் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகி கொண்டிருக்கிறோம். இந்த மகா வாக்கியங்கள் புத்தியில் ஓடிட்டே இருக்கணும். அப்போ என்ன தோணுது, எங்கெங்கே மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றது செக் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். ஆத்மாவுக்கு உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும். ஆத்மாவின் துக்கம் அல்லது சுகம் முகத்தில் தெரிந்துவிடும். தேவதைகளின் முகம் எவ்வளவு மலர்ந்து இருக்கிறது. இதை நினச்சி இன்னைக்கு ஃபுல் டே ஆத்மா சுகத்தில் இருக்கணும், அந்த சுகம் முகத்தில் தெரியணும். இந்த மனித சிருஷ்டியின் ஆயுள் முற்றிலும் மிகச் சரியாக இருக்கிறது. அது வரையறுக்கப்பட்டதாகும். ஒரு செகண்ட் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. நிறைய பேர் பாபா நான் வாரிசாகுவேனா பிரஜையாகுவேனா என்று கேட்கிறார்கள். அதற்கு பாபா உங்களுடைய கர்ம பந்தனங்களை பாருங்கள் என்று சொல்கிறார். அதாவது நம்ம முயற்சி செய்து எவ்வளவு கர்ம பந்தனங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கிறோம், எவ்வளோ பாபாவுடைய விஷயங்களில் நமக்கு ஈடுபாடு இருக்குது, ஒரு பாபான்னு இருக்கிறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்படின்றார். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் கதியை பாபாதான் புரிய வைக்கிறார். பாபா எப்போதுமே தங்களுக்காக தனித்தனியாக ஆலோசனை கேளுங்கள் என்று சொல்கிறார். அப்போது உங்களுடைய கணக்கு வழக்குகள் எப்படி இருக்கிறது, நீங்கள் என்ன பதவி அடைய முடியும் என்று பாபா சொல்லுவார். அதாவது பாபாவுடைய டைரக்ஷன்ஸ் வேணும், ஆலோசனை வேணும் அப்படின்னா அது பொதுவான டைரக்ஷன் முரளியில் இருக்கும். ஆனால் நம்ம லைஃபுக்கு பாபா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, நான் என்ன செய்யணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிலாம் கேட்கணுன்னா தனித்தனியாக தான் கேட்கணுன்ற. இப்போது ஒரு அம்மாவுக்கு பந்தனம் இருக்குது அப்படின்னா அப்போ நான் வெளியில் போக வேண்டியதாக இருக்குது பாபா, சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மாவை பார்த்து பாபா என்ன சொல்லுவார், பரவாயில்ல உன் கர்ம பந்தனம் இருக்குது, ஆகையால் நீ பாபா நினைவில் திருஷ்டி கொடுத்துட்டு சாப்பிடு, அது ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது, பாபா பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி இருக்குது. அதே போல் அந்த காலத்தில் சிலர் வந்து மிலிட்ரியில் இருக்கிறவங்க ஞானத்தில் இருந்தாங்க. இப்போ வந்து மிலிட்ரியில் வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் கிடைக்கிது. ஒரு காலத்தில் வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் இல்லை, அங்கே நான் வெஜிடேரியன் தான். அப்போ அவங்கெல்லாம் பாபா கிட்டே கேட்பாங்க, பாபா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு வேண்டிய ஆலோசனை பாபா கொடுப்பாங்க. திருஷ்டி கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னுவாங்க, இல்லை பிரெட்டு சாப்பிடுங்கன்னுவாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி டைரக்ஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ சில அதர் குமார்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு நாங்கள் மதுபனுக்கு வந்து சேவை செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே எல்லாரையும் வாங்குன்னு சொல்லிட மாட்டார் பாபா. அதாவது நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டீங்களா, உங்கள் கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டிங்களா, உங்கள் மனைவி யாராவது பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்களா, நீங்கள் வந்துட்டால் எல்லாம் ஓகேயா, அதெல்லாம் பார்த்து தான் பாபா வந்து ஓகே சொல்வார். சில பேரெல்லாம் கடன் வாங்கிட்டு அப்புறம் அவங்க முடிச்சுப்பாங்கன்னு வந்துட்டா அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து வாங்குன்னுவாங்க, சிலருக்கு இல்லை அந்த கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அங்கேயே இருந்து கூட சேவை செய்யுங்கன்னுவாங்க. இது போல் பிரம்மா பாபாவும் சரி பிரகாஷ்மணி தாதியும் சரி அவங்க எல்லாமே பார்த்துட்டு தான் ஆலோசனை கொடுப்பாங்க. அதனால் தனித்தனியாக நீங்கள் கேளுங்க அப்படின்றார். அடுத்தது பாபா, சத்யுக திரேதாவின் சங்கமத்தில் எதுவும் நடப்பதில்லை, அங்கே ராஜ்யத்தின் டிரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்கிறது. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் மாறி ராம் சீதாவின் ராஜ்யம் வருகிறது. ஆனால் இப்போது இந்த சங்கம யுகத்தில் தூய்மை இல்லாத உலகம் முழுவதும் அழிய போகிறது, அனைவரும் சென்றாக வேண்டும். இந்த சங்கம யுகத்தில்தான் நான் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறேன், துக்கத்திலிருந்து விடுவித்து சதா காலத்திற்கும்
சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று பாபா சொல்கிறார். இப்போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் யாருமே இல்லை. மீண்டும் ஸ்தாபனை ஆகிறது, நாற்று நடப்பட்டு கொண்டிருக்கிறது. தந்தைதான் இந்த நாற்றை நடுகிறார். இது எவ்வளவு அதிசயமான நாற்றாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் யார் எந்த பாவனையோடு யாருடைய பக்தி செய்கிறார்களோ அந்த பாவனையை பூர்த்தி செய்வதற்காக நான் காட்சி காட்டுகிறேன், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் நமக்கு பகவானே கிடைத்து விட்டார் என்று நினைக்கிறார்கள், குஷி அடைகிறார்கள். பக்த மாலை என்பது தனி, ஞான மாலை என்பது தனி. பக்த மாலையில் வருபவர்கள் பக்தியின் சன்ஸ்காரத்தை தான் எடுத்து செல்கிறார்கள். அதனால் பிறகு பக்தியில் சென்று விடுகிறார்கள். இப்போது நீங்கள் இடையில் இருக்கிறீர்கள். புத்தி அங்கே ஈடுபட்டிருக்கிறது. இங்கு அமர்ந்திருக்கிறோம். இருந்த போதிலும் புத்தி யோகம் புது உலகத்தில் இருக்கிறது. ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கிறது. இப்போது நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். பாபாவை தான் நினைவு செய்கிறோம். அதாவது ஆத்மாக்களாகிய நாம் இப்போது அக்கறைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சரீரத்தை இந்த கரையிலேயே விட்டுவிடுவோம். இந்த கரையில் இருப்பது பழைய சரீரம், அந்த கரையில் இருப்பது அழகிய சரீரம். எப்போது சமயம் முடிவடைகிறதோ அப்போது பகவானுக்கு நான் சென்று படைப்பை படைக்க வேண்டும் என்று சங்கல்பம் எழுகிறது. டிராமாவில் அவருக்கும் பார்ட் இருக்கிறதல்லவா? பரம்பிதா பரமாத்மாவும் கூட டிராமாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். என்னுடைய பார்ட்டே பக்தியின் பலனை கொடுப்பது என்று பாபா சொல்கிறார். இப்போது பாருங்கள், ராக்கி பண்டிகை வருகிறது. எனவே அதை பற்றியும் கூட புரிய வைக்க வேண்டும். இது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய ரக்ஷா பந்தன். முதல் முதலில் நீங்கள் பதித்த பாவனராகிய தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எதுவரை அவர் வரவில்லையோ அதுவரை மனிதர்கள் தூய்மையாக முடியாது. இப்போது நடைமுறையில் பாருங்கள், பிரம்மா குமார் குமாரிகள் ராக்கி அணிந்து தூய்மையாக இருக்கிறார்கள். பூநூல் வளையம் இதெல்லாம் கூட தூய்மையின் அடையாளங்கள் ஆகும். அதாவது லௌகீகத்தில் பிராமணர்கள் பூநூல் போட்டுக்கிறாங்க, அதே மாதிரி சீக்கியர்கள் வந்து வளையம் போட்டுக்கிறாங்க. இதெல்லாமே தூய்மையினுடைய அடையாளங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அவங்க ஸ்தூல தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் பூநூல் போட்டிருக்கேன், அதனால் ரெண்டு வேளை சந்தியாவனம் பண்ணணும், காயத்ரி மந்திரம் சொல்லணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு அந்த இதில் போவாங்க. அதே மாதிரி சீக்கியர்கள் கூட அந்த வளையம் போட்டிருப்பாங்க அப்படின்னா, அப்போ நான் இதை போட்டிருக்கிறேன், கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற அந்த நினைவு அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதெல்லாம் அடையாளங்கள் அப்படின்றார். அதுபோல் ராக்கி கயிறு அணிகிறோம் அப்படின்னா அது கூட தூய்மையின் அடையாளம். இப்போது ஸ்ரீமத் படி உறுதிமொழி எடுங்கள் மற்றும் பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்போது நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தை வருவதே சங்கம யுகத்தில்தான். பிரம்மா மூலமாக வந்து குழந்தைகளுக்கு தூய்மை ஆகுங்கள் என்று டைரக்ஷன் தருகிறார். சரித்திரம் என்பது ஒரு தந்தையினுடையது. அவர் சாமர்த்தியமாக குழந்தைகளை சூழியிலிருந்து வைரமாக ஆக்குகிறார். ஆகையால் எல்லா புகழும் அவர் ஒருவருக்கு தான். மற்றவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுவதெல்லாம் எதற்கும் உதவாது. அதாவது கிருஷ்ணர் ஜெயந்தி, ராமர் ஜெயந்தி, புத்தர் ஜெயந்தி இதெல்லாம் கொண்டாடுறாங்க. அதனால் என்ன பலன்? சிவ பாபா எப்போ வராரோ அப்போதான் சூழியிலிருந்து எல்லாரையும் வைரமாக மாற்றுறார். ஆகையால்
பிறந்த நாள் என்பது ஒரு பரம்பிதா பரமாத்மாவுக்கு தான் கொண்டாட வேண்டும், அவ்வளவுதான். மனிதர்களுக்கோ எதுவும் தெரியாது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், வாரிசாகுவதற்கு தன்னுடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் கர்ம பந்தனத்தையும் முடித்துவிட வேண்டும். தந்தையிடம் இருந்து என்ன ஆலோசனை கிடைக்கிறதோ அதன்படிதான் நடக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், அனைவருக்கும் தந்தையின் உண்மையான அறிமுகம் கொடுத்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கான உயர்ந்த காரியத்தை செய்ய வேண்டும். தூய்மையின் ராக்கியை கட்டிக்கொண்டு தூய்மையான உலகத்தின் எஜமான தன்மையின் ஆஸ்தி அடைய வேண்டும். வருதானம் ஒரே ஒரு பாஸ் என்ற வார்த்தையின் நினைவு மூலம் எந்த ஒரு பேப்பரிலும் ஃபுல் பாஸ் ஆகக்கூடிய பாஸ் வித் ஆனர் ஆகுங்கள். எந்த ஒரு பேப்பரிலும் ஃபுல் பாஸ் ஆகுவதற்கு அந்த பேப்பரின் கேள்வியின் விஸ்தாரத்தில் செல்லாதீர்கள். இது ஏன் வந்தது, எப்படி வந்தது, யார் செய்தது என்று யோசிக்காதீர்கள். அதற்கு பதிலாக பாஸ் ஆக வேண்டும் என்று நினைத்து பேப்பரை பேப்பர் என புரிந்து கொண்டு பாஸ் ஆகுங்கள், அதாவது கடந்து செல்லுங்கள். ஒரே ஒரு பாஸ் என்ற வார்த்தையை நினைவில் வையுங்கள். நான் பாஸ் ஆக வேண்டும், அதாவது தேர்ச்சி பெற வேண்டும். நான் கடந்து செல்ல வேண்டும், மேலும் தந்தையின் அருகில் இருக்க வேண்டும். அப்போது பாஸ் வித் ஆனர் ஆகிவிடுவீர்கள், அதாவது மதிப்புடன் தேர்ச்சி அடைபவர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், தன்னை பரமாத்மாவின் அன்பிற்காக அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள்தான் வெற்றி மூர்த்தி ஆகிறார்கள். ஓம் சாந்தி. நானும் என் மனதாரன்.
நான் கல்லாக இருந்தேன், கனியாக செய்தேன்.